வாட் இஸ் யுவர் பாலிடிக்ஸ்? என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ பிரச்சனை இந்த கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. தனியார் மயமாக்கன்றது வந்து கொடூரமாக நடக்குது. கொடூரமான ப்ரைவேட்டைசேஷன் இந்த கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்பெனி வேணும்னு அதை செட்டப் பண்ணுங்கன்னு ஹெல்த் செக்ரட்டரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையோட உயர் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. வெள்ளக்காரன் காலத்தில் இந்தியாவிலேயே முதன் முதல்ல துவங்கப்பட்ட மனநல காப்பகம் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லையா? தான் இந்த இந்த கடிதத்தை எழுதுகிற தைரியம் அந்த 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 ஐஏஎஸ் அதிகாரிக்கு எப்படி வந்தது? இது ஒரு இது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். 220 வருஷமாக இருக்கக்கூடிய சென்னை மனநல காப்பகத்தை, இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியார் கம்பெனியை நியமிக்கணும் அப்படின்னு ஹெல்த் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் டைரக்டருக்கு லெட்டர் எழுதி அதுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸரை போடுறாங்க. அப்புறம் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்த பிறகு மாசு அனௌன்ஸ் பண்ணுறாரு, அப்படி எந்த எண்ணமும் இல்லைன்றார். அப்போ அந்த லெட்டருக்கு என்ன யாரை கேட்ட அந்த அம்மா அந்த லெட்டர் எழுதினாங்க? அவங்க தன்னிச்சு எழுதினாங்களா? அது கொள்கை முடிவா? இதை கேட்கணும் இல்லை எதிர்கட்சிகள் கண்டிப்பாக. இன்றைக்கி நீங்கள் இது அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லைன்னு மாசு மறுக்கிறார். சரிங்க, அதுவே எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. விஜய் 9 கிரவுண்டை வந்து ப்ரைவேட் பண்ண போகிறான்னு சொன்னப்போ பிரச்சனை வந்தோடனே கால்பந்து கிரவுண்டை மேயர் வந்து இல்லை அந்த தீர்மானம் வாபஸ் பெறப்படும் நாங்கள் கரெக்டான வார்த்தை, அதாவது வந்து நாங்கள் அதை வாபஸ் வாங்கிட்டோம். அதுக்கு முறை என்னென்னா அந்த தீர்மானத்தை வாபஸ் வாங்க போகிறோம், அடுத்த கூட்டத்தொடரில் அதை செஞ்சுருவாங்க அவங்க. ஆனால் ஹெல்த் செக்ரட்டரி இப்படி லெட்டர் எழுதியிருக்காங்கல்ல, மாசு இதுக்கு பதில் சொல்கிறாரு அப்படி எதுவும் இல்லைன்னு. யாரை கேட்டு அவங்க அந்த லெட்டர் எழுதினாங்க? இது இட்ஸ் அ பாலிசி டிசிஷன். 220 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனநல காப்பகம், இந்தியாவின் நம்பர் 1 மனநல காப்பகம், ஏக இந்தியாவுக்கு எஸ் உலக அளவில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மனநல காப்பகங்களில் கீழ்ப்பாக்க மனநல காப்பகம் ஒன்று. அது வெறும் 220 ஆண்டுகளை கடந்து நிற்குதுன்றது மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு அது சேவை பண்ணியிருக்கு. அவ்வளோ கேஸ் ஹிஸ்ட்ரி, கேஸ் ஸ்டடி இருக்குது. உலகம் முழுவதும் மனிதர்கள் மனித குலத்தின் மனநலம் குறித்த எந்த ஆராய்ச்சிகள் நடந்தாலும் அதில் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையுடைய பங்களிப்பு என்பது இருக்கும். அவ்வளோ கேஸ், 220 வருஷம்னா எத்தனை லட்சம் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. அப்போ அந்த மனநல காப்பகம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறத ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், அரசு சாசனத்தின்படி மாநில பட்டியலில் இருக்க ஒரு விஷயம். அதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு நான் ப்ராஃபிட், அதாவது லாபம் இல்லாத இயங்கக்கூடிய ஒரு கம்பெனியை, கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் ஆக்ட் படி ரிஜிஸ்டர் பண்ண கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட கம்பெனியை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க ஹெல்த் செக்ரட்டரி. ஓகே, இது வந்து அங்கே இருக்கக்கூடிய சைக்கியாட்ரிஸ்ட் அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னா, மனநல மருத்துவர்களுடைய கூட்டம், இது தனியார் மயமாக்கமாக முன்னோட்டம் கரெக்டாக இருக்குது. ஆமாம். அப்புறம் வந்து பல தரப்பில் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் எதிர்த்தாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் அசோசியேஷன் எதிர்த்தாங்க, சிபிஎம் பாலகிருஷ்ணன் எதிர்த்தார். இந்த மாதிரி பல தரப்பிலிருந்தும் வந்து எதிர்ப்புகள் வந்தோன்னே சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சொல்கிறாரு, இல்லை இல்லை அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்றாரு. யாரை கேட்டு அவங்க ஹெல்த் செக்ரட்டரி அந்த அம்மா அந்த கடிதத்தை எழுதினாங்க? இந்த தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? ஹூ கேவ் ஹர் திஸ் பர்மிஷன்? எவ்வளோ இதை யார் அனௌன்ஸ் பண்ணணும்னா மாசு அனௌன்ஸ் பண்ணணும். இட்ஸ் அ பாலிசி டிசிஷன். ஆமாம். இந்த செக்ரட்டரி யார் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு? இது தன்னிச்சையான முடிவா? தன்னிச்சையான முடிவுனா அவர் கண்டிப்பாக வந்து அந்த செக்ரட்டரி வந்து இதற்கு அவங்க பதிலை சொல்லணும். ஷி மஸ்ட் பீ மேட் ரெஸ்பான்சிபிள். பட் இல்லை, அவங்க தன்னிச்சையாக எடுத்தாங்கன்னா அது அதை விட அயோக்கியத்தனம். அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா ஷி மஸ்ட் பீ புட் அண்டர் சஸ்பென்ஷன். இவ்வளோ பெரிய கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க தன்னிச்சையாக அப்படி ஒரு முடிவை, மா சுப்பிரமணியத்தை கலந்துக்காமல் அமைச்சருக்கு தெரியாமல் அவங்க அதை எழுதியிருக்காங்கன்னா ஷி ஷுட் பி அண்டர் சஸ்பென்ஷன். உடனடியாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். பட் ஏன்னா இது எவ்வளோ பெரிய கெட்ட பேர் இந்த கவர்மெண்ட்டுக்கு, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்போ இது எந்த இந்த கவர்மெண்ட் யார் கண்ட்ரோலில் இருக்குது? யார் கண்ட்ரோலில் இந்த கவர்மெண்ட் இருக்குது? எவ்வளோ பெரிய விஷயத்தில் ஒரு ஹெல்த் செக்ரட்டரி எப்படி கடிதம் எழுத முடியும்? எழுதின கடிதத்தை அப்படி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஐடியா இல்லைன்னு அமைச்சர் மறுக்கிறாருன்னா அப்போ முதல்ல அந்த கடிதத்தை எழுத சொன்னது யார்? இப்போ எதுக்கு மறுக்கிறீங்க? யார் கண்ட்ரோலில் இந்த கவர்மெண்ட் இருக்குது? எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம். ஜெயலலிதா பீரியடில், எடப்பாடி பீரியடில் நடந்தது கிடையாது. ப்ரைவேட்டை சாக்கிறதுனா தைரியமாக ஆக்குங்க. கெட்டது செய்கிறது கூட ஒரு தைரியம் வேணுங்க. கேட்டிலும் துணிந்து நில் நான் பாரதி, கேட்டிலும் துணிந்து நில். மா சுப்பிரமணியம் அனௌன்ஸ் பண்ணணும், அதை ஹெல்த் செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன நடக்குது இந்த கவர்மெண்ட்டில்? இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதுல்ல? இது எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்காத அவலம், எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்காத அவலம். அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அதை திருத்துறது ஈஸி. ஜெயலலிதா பீரியடில் தான் நடந்தது, ஏன் கருணாநிதி பீரியடில் கூட அதான் நடந்தது. அதிகாரிகள் கையில் நீங்கள் ஆட்சியை கொடுத்தீங்க, அவங்க குழி தோண்டி புதைப்பாங்க இந்த கவர்மெண்ட்டை, அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பியூரோக்ராட்ஸ் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய சவாலாக உருவாகிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் இந்த ஹெல்த் செக்ரட்டரியோட லெட்டர். எப்படிங்க அந்த லெட்டர் அந்த அம்மா எழுதுவாங்க? யார் கொடுத்த தைரியத்தில் எழுதுவாங்க? நான் என்ன சொன்னேன், ஓகே அது உங்கள் டிசிஷன்னா அதை மாசு தானே சொல்லணும். ஆமாம். ஹெல்த் செக்ரட்டரி எப்படி எழுதுவாங்க? என்ன கவர்மெண்ட் இது? அமைச்சர் கேட்க நாதி இல்லைங்க. அமைச்சரை கலந்தாலோசிக்காமல் அவ்வளோ சீக்கிரம் ஹெல்த் செக்ரட்டரி எழுதி நாதி இல்லைங்க. இதே எடப்பாடி பீரியல் நடந்தால் ரெண்டு இடதுசாரிகளும் துள்ளி குதிச்சு, அஃப்கோர்ஸ் பாலகிருஷ்ணன் லெட்டர் எழுதினார், நான் மறுக்கல, அவர் தான் அதை தைரியமாக எழுதினார்.
கொஞ்சம் அழுத்தம் வந்த பிறகு தான் கவர்மெண்ட் வந்து பின்வாங்குது. இந்த கடிதத்தை எழுதக்கூடிய தைரியம் அந்த அம்மாவுக்கு எப்படி வந்தது? சுடுகாட தனியார் மயமாக்குறோம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இதெல்லாம் கடந்து போகிற விஷயங்களா? திமுகவுக்கு ஜாலரா அடிக்கக்கூடிய, திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய, என்ன சொல்ல போனால் திமுகவோட தொங்கு சதையாகவே மாறிப்போன பத்திரிகையாளர்கள் போர்வையில் வந்து உட்காந்து பேசக்கூடிய சில நபர்கள் வந்து இவையெல்லாம் சம்பவங்கள். இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு அரசு இடப்படக்கூடாதுன்றது. எது சுடுகாட தனியார் மயமாக்குறது? அது சம்பவம், அது சம்பவமா அல்லது இந்த கவர்மெண்ட்டோட பாலிசி டைரக்ஷனா? எந்த பாதையில் இந்த கவர்மெண்ட்டு பயணிக்கிறது என்பதற்கான அளவுகோலா, அறிகுறியா, அல்லது வெறும் தனிப்பட்ட முறையில் அது ஒரு சம்பவமா, ரோடு ஆக்சிடென்ட் மாதிரி? மனநல காப்பகத்தை தனியார் மயமாக்குறது, சுடுகாட தனியார் மயமாக்குறது, போக்குவரத்தை தனியார் மயமாக்குறது, கால்பந்து மைதானங்களை ஒரு மணி நேரத்துக்கு 120 ரூபாய் கொட்டி ஆடணும்னு அப்புறம் எல்லாம் காரி துப்பி சிபிஎம் கவுன்சிலர்ஸ் போய் கார்பரேஷன் பில்டிங் உள்ளே ஃபுட்பால் ஆடி நாங்கள் இங்கே தான் ஆடுவோன்னு ஜனங்கள் ரொம்ப காரி துப்புறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அதை வாபஸ் வாங்குறீங்க. அப்போ என்ன நடக்குதுங்க? முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தனியார் மயமே விற்றுட்டு போயிடணும். தமிழ்நாடு கூறு போட்டு விற்றுட்டு இருக்காங்க. கேட்க வேண்டிய தோழமை கட்சிகள் உள்ளே வந்து ஜாலரா போட்டுக்கிட்டு திமுகவோட தொங்கு சதையாக மாறி நிலை வித்வான்களில் மாறி நிற்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, விஜயோட ரோல் என்ன? எதுவும் பேசினால இவ்வளோ பிரச்சனை, எதையுமே இவங்க இதை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கல, அறிக்கை வரல, வரல, எதுவுமே வரல. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? சொன்னாலும் புரியுமா? ஒன்றும் தெரியாது. இது எதுக்கு வரீங்க? இதெல்லாம் பெரிய விஷயம். தேவர் ஜெயந்தின்றது வந்து ஒரு எல்லா கட்சிக்காரனும் போய் வந்து அது வருஷ வருஷம் தீபாவளி பொங்கல் மாதிரி இல்லையா? வாக்கு வங்கி, வாக்கு வங்கி அவங்களுக்கு சுழையாக வரும், சுழையாக வரும், போக வேண்டியது அதோ வரலையோ போய் நிற்க வேண்டியது. சரி, அங்கே தான் போக முடியல. காரில் ஏறி உக்காந்தா படகு மாதிரி கார் இருக்குது, கப்பல் மாதிரி கார் இருக்குது, அலங்காமல் குலுங்காமல் போகலாம். 10 கோடி ரூபாய் காரு அப்படியே வந்து நந்தனத்தில் போட்டு போக வேண்டியதானே? ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ். அது கூட இல்லாமல் வீட்டில் வச்சு ஃபோட்டோ போடுறீங்கன்னா இது என்னமோ, இது போகிற போக்கு சரியாகவே இல்லை. இது அன்றைக்கி ஒரு நாள் இது இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே, தொடர் அரசியல் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடலைனா அல்லது அவர் கட்சி ஈடுபடலைனா 27 விக்ரவாண்டி கூட்டம் எவ்வளோ ஷூட்டிங் நடிச்சார், அதே மாதிரி அன்றைக்கி ஒரு ஷூட்டிங் நடிச்சிட்டு போனார்ன்ற அந்த விமர்சனத்திற்கு தான் உள்ளாகும். ஏனெனில் அதுதான் உண்மை. எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் உண்மையாகிடும். ஆமாங்க, மக்களே ஒதுக்கிடுவாங்க, தொண்டனே டயர்ட் ஆகிடுவாங்க. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா எப்படி ஒரு கட்சி அலைவாக இருக்கும்? கேட்டால் எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணுவோன்னா அப்போ அது விளங்காது. அது எப்படி ஸ்ட்ரைட்டாக செய்ய மாட்டுவீங்களா? போய் எலெக்ஷன் ஒரு மாதம் முன்னால் வந்து எப்படிங்க ஆவீங்க? நாங்கள் பேச்சு, இது படம் கிடையாது, இது படம் இல்லைங்க. படத்தில் தான் நீ வந்து அப்படியே சிஎம் ஆக, நடைமுறை வாழ்க்கையில் ஆக முடியாது, ஒரு வட்ட செயலாளர் கூட ஆக முடியாது. எஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.